శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. పరమ కారుణికరణ శ్రీమద్ పరమహంసే త్యాతి பரவாக்கோட்டை ஸ்ரீமதாண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் ராமாயணத்தின் ஏற்றம் என்ற பகுதியின் முதல் பாகத்தை ஸ்ரீ தூப்புல்மால் சத் சம்பிரதாய சபா ஆச்சாரியன் திருவடியில் பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. ராமாயணத்தின் ஏற்றம். சுமதியின் சரித்திரம். துவாபர யுகத்தில் சுமதி எனும் ஒரு அரசன் இருந்தான். இவன் சோமவம்சத்தில் பிறந்தவன். பரம தார்மிகன். ராமனை அர்ச்சிப்பதிலும் ராம கதையை கேட்பதிலும் ஈடுபாடு உடையவன். அவனுக்கு ஏற்றவாறு மனைவியும் வாய்த்திருந்தாள். அவள் சத்தியவதி. பதியையே தன் உயிராக போற்றும் கற்புக்கரசி. குளம், நந்தவனம், கிணறு போன்ற பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய திருப்பணிகளை இந்த தம்பதிகள் செய்து வந்தனர். இவர்களின் அறப்பணிகளையும் ராம பக்தியையும் மேல் உலகில் தேவர்களும் புகழத் தொடங்கினர். ஒரு நாள் விபண்டக முனிவர் தமது சீடர்கள் பின்தொடர சுமதியை பார்க்க வந்தார். அரசன் முனிவருக்கு அர்க்க பாத்தியாதிகளை கொடுத்து ஆசனத்தில் அமர்த்தி வணங்கி அவர் அனுமதி பெற்று அமர்ந்து பேசலானான். முனிவரே, உம் வரவு நல்வரவு ஆகுக. ஒருவனுக்கு மகான்களின் அருளும் அன்பும் இருக்குமாகில் அவனுக்கு தேஜஸ், புகழ், தனம், மக்கட்பேறு ஆகிய எல்லா செல்வங்களும் போட்டியிட்டு குவிகின்றன என பெரியோர் சொல்ல கேட்டிருக்கிறேன். பிரேம தேஜகீர்த்திந்தனம் புத்ரஹ இதி ப்ராஹு விபஸ்சிதஹ. மேலும் செந்தன்மை பூண்டு ஒழுகும் அறவோர் ஆகிய அந்தணரின் திருவடிகளில் பட்ட தீர்த்தத்தை எவன் ஒருவன் தன் தலை மீது தாங்குகிறானோ அவன் எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை பெறுகிறான். யோ மூர்த்னி தாரயேத் ப்ரஹ்மன் விப்ரபாத தலோதகம் சஸ்நாதோ சர்வ தீர்த்தேஷு புண்யவான் நாத்ர சம்சயஹ. எனவே இன்று நாங்கள் தன்யர்களானோம். சாந்தஸ்வரூபியான முனிவரே, அடியோங்கள் என்ன செய்ய வேண்டுமோ உத்தரவிடுங்கள் என்றான். இதை கேட்டு விபண்டகர், அரசே, பணிவுடையோர் உலகில் அனைத்து நலன்களையும் பெறுவர். நீர் கூறியது முற்றிலும் உண்மையே. திருமாலின் பெருமைகளை புராணங்களும் இதிகாசங்களும் பறக்க பேசுகின்றன. திருமாலும் பற்பல அவதாரங்களை எடுத்து மக்களை வாழ்வித்திருக்கிறார். அவற்றுள் தங்களுக்கு ராமபிரானிடத்தில் மிகுந்த பக்தியையும் ராமாயணத்தை படிப்பதிலும் கேட்பதிலும் பிறருக்கு மகிழ்ச்சியுடன் எடுத்து இயம்புவதிலும் உள்ள பேரவாவையும் காண்கிறேன். யாது காரணமோ, யான் அறியலாமோ என்றார். சுமதி, முனிவரே, உண்மையை தங்களிடம் கூற தயக்கம் ஏன்? நான் முற்பிறவியில் மாலதி என்ற பெயருடன் நான்காம் வர்ணத்தில் பிறந்தேன். தீநெறியில் சென்று பாபச்செயல்களை புரிந்தேன். நல்லறப்பணிகளை பழிப்பேன். கோவில் சொத்துக்களில் ஒரு கண். திருடுவதை கலையாகவே பயின்றேன். உயிர்கொலைக்கு அஞ்சேன். விலைமாதர் உறவு, கோஹத்தி, பிரம்மஹத்தி, நல்லோரை ஒறுப்பது எல்லாம் எனக்கு விளையாட்டாக அமைந்தவை. ஒரு நாள் உணவிற்காக வேட்டைக்கு சென்றேன். எதுவும் சிக்கவில்லை. உச்சி வேளை, நல்ல பசி, மரணதாகம். சுற்றி சுற்றி கடைசியில் வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு சென்றேன். அதன் அருகில் பெரியதோர் தாமரை பொய்கை. அதில் வயிறு நிறைய தண்ணீரை பருகி கரையில் உள்ள மர நிழலில் இளைப்பாறினேன். பின்னர் வேட்டைக்கு செல்வதும் அங்கு வந்து தங்குவதுமாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு வேடுவ பெண், அவள் பெயர்
காளி தன் உறவினரை பிரிந்து வழித்தடுமாறி பசி தாகங்களினால் சோர்வுற்று நான் இருக்கும் இடம் வந்தாள். அவளுக்கு பருக நீரையும் புசிக்க காட்டுப்பழங்களையும் கொடுத்து உதவினேன். அவள் தான் விந்திய மலைச்சாரலில் வசிப்பவள் என்றும், கோள் சொல்வதையும் திருடுவதையும் தொழிலாக கொண்டவள் என்றும், தன் கைப்பிடித்த கணவனை கொன்றதின் காரணமாக உறவினர்களால் கைவிடப்பட்டு இங்கு வந்ததாகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். பின்னர் இருவரும் அங்கேயே தம்பதிகளாக வாழ்ந்தோம். அப்பொழுது மாசி மாதம் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் ஒரே கோலாகலமாக இருந்தது. ஒருவர் இராமாயணம் சொல்ல மகரிஷிகள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து 9 நாள் நிகழ்ந்தது. நாங்களும் 9 நாள்களும் விடாமல் கதையை கேட்டோம். அக்கதை முடிந்த தினமே எங்கள் ஆவியும் பிரிந்தது. ராமதூதர்கள் எங்களை ராமபவனத்துக்கு விமானத்தில் அழைத்துச் சென்றார்கள். அங்கு திவ்ய போகங்களை அனுபவித்து விட்டு பிறகு பிரம்மலோகத்திலும் இந்திரலோகத்திலும் இன்பமாக வாழ்ந்து பூமியில் பிறவியை பெற்றோம். தத பிருத்வீம் வயம் பிராப்தாஹ க்ரமேண முனி சத்தம. மாசி மாதம் சுக்லபக்ஷத்தில் இராமாயணத்தை 9 நாள் கேட்டதின் பயனாக சோமவம்சத்தில் பிறந்து ராஜாவாகவும் ராணியாகவும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம் என்றான். ஸ்காந்தம் உத்தரகாண்டத்தில் நாரத சனத்குமார சம்வாதத்தில் இக்கதை காணப்படுகிறது. கலிகன் வரலாறு. மேலும் சித்திரை மாதத்தில் 9 நாள் இராமாயண பாராயணம் செய்வது, சொல்வது, கேட்பது இவற்றின் பலனை மற்றொரு சிறுகதை ஸ்காந்தத்தில் உணர்த்துகிறது. இக்கலியுகத்தின் ஆரம்பத்தில் கலிகன் என ஒரு வேடுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பிறன்மனை விழைதல், பிறர் பொருளை கவர்தல் போன்ற மாபெரும் பாதகச் செயல்களில் ஈடுபட்டு வந்தான். பரதார பரத்ரவ்ய ஹரணே சததம் ரதஹ தேன பாபானி அநேகானி கிருதானி சுமஹாந்தி ச. ஸ்காந்த புராணம் இராமாயண மகாத்மியம். கலிகன் ஒரு சமயம் சௌவீர நகரத்திற்கு சென்றான். அங்கு உள்ளவர்களின் இராமாயண ஈடுபாட்டினால் நகர் செழித்து வளர்ந்திருந்தது. போகும்போது ஒரு நந்தவனத்தை கண்டான். அதன் நடுவே அழகிய ராம மந்திரம். அதில் பல பொற்குடங்களையும் தங்க நகைகளையும் கண்டான். அவற்றை கண்டதுமே கவரத் தூண்டியது மனம். மெல்ல மெல்ல ராமபவனத்தில் நுழைந்தான். உள்ளே ஒரு வைதிக அந்தனர். அவர் பெயர் உத்தங்கர். அவரது கருணையே வடிவெடுத்த முகமும் திருக்கண்களும் பற்றற்ற தவநிலையை காட்டின. ராம தியானத்தில் இருந்தார் அவர். அங்கு இருந்த பொற்குடங்களை கவர விரும்பிய கலிகன் அவர் மீது வேகமாக பாய்ந்தான். உத்தங்கம் ஹந்து மாரேவே உத்யதாசிர் மதோத்ததஹ பாதேனாக்ரம்ய தத்வக்ஷஹ கலம் சங்கிரஹ்ய பாணினா. உத்தங்கரை கீழே சாய்த்தான். ராமனை தியானம் செய்து கொண்டிருக்கும் திருமார்பின் மீது ஒரு காலை வைத்து அழுத்திக் கொண்டான். ஒரு கையால் அவர் கழுத்தை இறுக பற்றிக்கொண்டு மற்றொரு கையால் உரையினின்றும் வாளை உருவினான். இந்நிலையில் அந்தனரின் தியானமும் மௌனமும் கலைந்து பேசலுற்றார். ஹந்தும் கிருதமதிம் வியாதம் உத்தங்கோ பிரேக்ஷ்ய சாப்ரவீத் போ போ சாதோ ப்ருதாமாம் த்வம் ஹனிஷ்யசி நிராகசம் மயா கிம் அபராதந்தே தத்வதத்வஞ்ச லுப்தக. தன்னை கொல்ல துணிந்த வேடுவனை ஏ சாதுவே என அழைத்தார்.
குற்றமற்ற என்னை ஏன் கொல்ல துணிந்தாய்? உன் செயலுக்கு நான் என்ன இடையூறு செய்தேன்? ஏதாவது தீங்கினை யான் இழைத்திருப்பின் அதை கூறுவாயாக என்றார். மேலும், நல்லோர்கள் எவரையும் எக்காரணத்தை கொண்டும் பகைக்க மாட்டார்கள். தன்னிடம் பகைமை பாராட்டுபவர்களிடம் எத்தனை தீய குணங்கள் இருந்தாலும் அவனிடம் உள்ள ஒரு சில நற்குணங்களை தேடிக்கண்டு அன்பை செலுத்துவார்கள். ஏனெனில் அவர்கள் தம் மனதை தீநெறிகளில் செல்லாது அடக்கியாளும் தன்மையர். ஆமை தனது ஐந்து உறுப்புகளுக்கும் தலை நான்கு கால்கள் எவ்வித தீங்கும் நேராதவாறு உள்ளே இழுத்து அடக்கிக் கொள்ளும். அதுபோல சாதுக்கள் தங்களது கண், காது முதலிய அறிவு புலன்கள் ஐந்தையும் பாபச் செயல்களுக்கு இடமாக்காமல் அடக்கி காத்துக்கொள்வர். இந்த புலனடக்கம் அவர்களை ஏழு பிறப்புகள் வரை பாதுகாக்கும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. குறள் 126. விரோதேஷ்வபி மூர்க்கேஷு நிரீக்ஷ்ய அவஸ்திதான் குணான் விரோதம் நாதி கச்சந்தி சஜ்ஜனாஶாந்த தேஜஸஃ. தான் சொல்வதை கலிகன் செவிமடுத்து கேட்பதை பார்த்து இவனை நல்வழிப்படுத்த முடியும் எனும் நம்பிக்கையினால் மேலும் பேசலுற்றார். சுஜனோ நயாதி வைரம் பரஹித நிரதோ விநாசகாலேபி சேதேபி சந்தன தருஹு சுரபி கரோதி முகம் குடாரஸ்ய அஹோ நிஷ்காரணம் லோகே வாதந்தே சுஜனாம் ஜனான் தீவராப்பிஷுனாவ்யாதாஹம் லோகே அகாரண வைரிணஹம். முற்றிய சந்தனமரம் விலை உயர்ந்தது. அதன் நறுமணமே தான் இருக்கும் இடத்தை காட்டிவிடும். அம்மரத்தை கோடரி கொண்டு வெட்டுகிறார்கள். பின்னர் ரம்பத்தை கொண்டு சிறு துண்டுகளாக அறுக்கிறார்கள். அந்த கோடரியையோ ரம்பத்தையோ முகர்ந்து பார்த்தால் நறுமணம் வீசும். அக்கருவிகள் நம்மை சின்னாபின்னம் ஆக்கினவே என்கிற கோபத்தினால் அவற்றுக்கு சந்தனமரம் தன் வாசனையை கொடுக்காமல் இருப்பதில்லை. அதுபோலவே சாதுக்கள் தமக்கு அழிவு நேரிடினும் தீமை புரிந்தவர்களுக்கு நன்மையே செய்வார்களே ஒழிய சிறிதும் பகைமை பாராட்ட மாட்டார்கள். இவர்கள் செய்த இனிய உதவிகளை நினைத்து அவன் வெட்கி தலைகுனிய நேரிடும். அதோடு பகைவனாயினும் நாம் தானே அவனுக்கு தக்க தருணத்தில் உதவினோம் என நல்லோர் பெருமைப்படவும் மாட்டார்களாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். குறள் 314. சிலர் பிறரை துன்புறுத்தவே பிறந்தவர்கள். நீரில் தன் இனத்தோடு மகிழ்ந்து துள்ளி விளையாடும் மீன்களை பிடித்துக் கொள்கின்றனர். விளையாட்டாக பிறருக்கு இடையூறு இன்றி காட்டில் திரியும் விலங்குகளை வேடுவர்கள் வில்லம்புகள் கொண்டு மாய்க்கின்றனர். நம்மிடையே வாழும் சில மூர்கர்கள் இணை பிரியாது வாழும் நண்பர்கள் இடையேயும் கோல் சொல்வதன் மூலம் பகைமையை விதைக்கின்றனர். இவ்வுலக இயற்கையை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். ஒருவன் நன்கு உழைத்து பொருள் ஈட்டுகிறான். ஆனால் சோம்பேறிகளாய் பலர் பற்பல உறவுகளை கூறிக்கொண்டு தேன் ஒழுக பேசி அவர் ஈட்டிய பொருளை தாம் அனுபவித்து மகிழ்கின்றனர். அவன் அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டால் எல்லா உறவுகளும் பறந்துவிடும். பின்னர் திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள். யாவத் அர்ப்பயதே திரவ்யம் தாவத் பவதி பாந்தவஹ
ஆர்ஜிதந்து தனம் சர்வே புஞ்சதே பாந்தவசதா. ஸ்காந்த புராணம் இராமாயண மகாத்மியம். கலிகன் உத்தங்கரின் இந்த பொன்மொழிகளை கேட்டான். தான் கவர்ந்து செல்ல வந்த பொற்குடத்தை மறந்தான். ராமபவனத்தில் ராமபிரானின் சாநித்தியமும் சத்சங்கமும் உத்தங்கரின் இதமொழியும் அவன் மனதை மாற்றியது. கொள்ளை குடிகொள்ளும் மனதில் பக்தி முளைக்கலாயிற்று. எழுந்தான், கைகளை கூப்பினான். இதுவரை செய்த பாவச் செயல்களுக்கு வருந்தினான். கண்ணீர் மல்க தொண்டை தழுதழுக்க மன்னியுங்கள் 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 எனக் கூறினான். இதுகாரும் செய்த பாவங்கள் விலகின. முனிவரின் கடாக்ஷம் திருடனை பக்தனாக்கியது. ஒருவன் செய்த பாவங்களுள் நாளில் ஒரு பங்கு செய்ததை தவறு என உணர்ந்து வருந்துவதினால் கழிகிறது. மற்றொரு கால்பாகம் மீண்டும் அந்த தவற்றை செய்யாமல் இருப்பதனால் கழிகிறது. மற்றொரு பாகம் செய்த பிழைக்கு பிராயச்சித்தம் செய்ய முற்படுவதனால் நீங்குகிறது. மீதம் உள்ளது பிராயச்சித்தம் செய்வதனால் மறைகிறது என்பது அறநூல் சாற்றிய உண்மை அன்றோ? கலிக பிராஞ்சலே பிராக க்ஷமஸ்வேதி புன புனஹ தத்சங்கஸ்ய பிரபாவேன ஹரி சந்நிதி மாத்ரதஹ கத பாபோ லுப்தகஸ்ச சானுதாபஹ அபவத்ருவம். ஸ்காந்த புராணம் இராமாயண மகாத்மியம். கலிகன், முனிவரே, நான் முற்பிறவியில் செய்த பாவங்களின் பயனாக இப்பிறவியில் வேடுவனாக பிறந்தேன். இப்பிறவியிலோ தெரிந்து செய்த பாவங்கள் பல பல. இவற்றை போக்கிக் கொள்ள ஏதேனும் வழி உண்டா? அருள்வீராக என்றான். சைத்ரே மாசிசிதே பக்ஷே கதா ராமாயணஸ்ய ச நவாஹ்நாகில ஶ்ரோதவ்யம் பக்தி பாவேன சாதரம் யஸ்ய ஶ்ரவண மாத்ரேண சர்வ பாபை ப்ரமோச்யதே. ஸ்காந்த புராணம் இராமாயண மகாத்மியம். உத்தங்கர், கலிகனே, சித்திரை மாதம் சுக்லபக்ஷத்தில் இராமாயணக் கதையை 9 நாள்கள் பக்தியுடன் கேட்பவனுக்கு பாவங்கள் அனைத்தும் தேயும் என்றார். உடனே அவனும் முனிவரை வணங்கி இராமாயணத்தை அவரிடமே கேட்டான். 9 நாள் ராம பட்டாபிஷேகத்தை கேட்டதும் பூத உடலை நீத்தான். தேவர் உலகிலிருந்து விமானம் வந்தது. உமது இன்னருளால் நான் பாவங்களினின்றும் விடுபட்டு தேவர் உலகை எய்த இருக்கிறேன் என்று கூறி அவரை மும்முறை வலம் வந்து வணங்கி விடைபெற்று விமானத்தில் ஏறி விஷ்ணுலோகத்தை அடைந்தான். பக்தியுடன் இராமாயணத்தை நவாக கிரமத்தில் பாராயணம் செய்வதிலும் கேட்பதிலும் கைமேல் பலன் உண்டு. அதன் முறையாவது: முதல் நாள் பாலகாண்டம் 77 சர்க்கம் வரை, 2 நாள் அயோத்தியா காண்டம் 60 சர்க்கம் வரை, 3 நாள் அயோத்தியா காண்டம் 118 சர்க்கம் வரை, 4 நாள் ஆரண்ய காண்டம் 68 சர்க்கம் வரை, 5 நாள் கிஷ்கிந்தா காண்டம் 49 சர்க்கம் வரை, 6 நாள் சுந்தரகாண்டம் 56 சர்க்கம் வரை, 7 நாள் யுத்தகாண்டம் 56 சர்க்கம் வரை, 8 நாள் யுத்தகாண்டம் 111 சர்க்கம் வரை, 9 நாள் யுத்தகாண்டம் 128 சர்க்கம் வரை. மூலம்: ராமபிரானை கற்போம், சீதா கல்யாணம், ஸ்ரீமத் ஆண்டவன், பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம்: வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர்
ஸ்ரீமத் பரமஹம்சே இத்தியாதி, ராயபுரம், ஸ்ரீமத் ஆண்டவன், ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன், ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹா.